நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் வென்ற பதக்கங்களை கங்கை நதியில் வீசும் மல்யுத்த வீராங்கனைகளின் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. பிரச்சினைக்கு 5 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் உறுதியளித்துள்ளனர். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவரும் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவரை கைது செய்ய வலியுறுத்தி மல்யுத்த நட்சத்திரங்களான சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் கடந்த மாதம் 23ஆம் தேதி அன்று டெல்லியில் போராட்டத்தில் குதித்தனர். அவர்களுக்கு ஆதரவாக முன்னணி மல்யுத்த வீரர்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதுபோன்ற சூழலில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்ட நாளன்று அதனை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மற்றும் விவசாயிகள் கைது செய்யப்பட்டு பல்வேறு காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டனர். பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இனி போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகளிலும் தாங்கள் வென்ற பதக்கங்களை ஹரித்வார் பகுதியில் கங்கை நதியில் வீசப்போவதாக மல்யுத்த வீராங்கனைகள் அறிவித்திருந்தனர். அதன்படி சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா உள்ளிட்ட ஏராளமானோர் ஹரித்வாரில் கங்கை நதியோரம் குவிந்தனர். ஒலிம்பிக் உட்பட பல்வேறு போட்டிகளில் வென்ற பதக்கங்களை அவர்கள் எடுத்து வந்திருந்தனர். இதுபோன்ற சூழலில் அங்கு வந்த விவசாயிகள் சங்க தலைவர்கள் மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை சமரசம் செய்து அவர்களது பதக்கங்களை கங்கை நதியில் வீச விடாமல் தடுத்து அவற்றை வாங்கிக் கொண்டனர். மல்யுத்த வீராங்கனைகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண 5 நாட்கள் அவகாசம் தருமாறு மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாரதிய கிஷான் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நரேஷ் திகாயத் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்று மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.